வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. ஏஆர் முருகதாஸ் உடைய கதையில எங்கேயும் எப்போதும் சரவணனுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் ராங்கி. இந்த படத்துல வந்து த்ரிஷா ஹீரோயினா இல்லை ஹீரோவா, ஆக்ஷன் ஹீரோயினா களமிறங்கியிருக்காங்க. த்ரிஷாவுடைய மாறுபட்ட ஒரு விஷயம்தான் இந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா புதுசா களத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா த்ரிஷா ஃபீல்டுக்குள்ள இருந்தா கூட 20 ஆண்டுகளில் த்ரிஷாவுடைய இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து த்ரிஷா பண்ணதே கிடையாது. இதான் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. அப்படின்னா புதுசாக ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா, இந்த கதை வந்து கதை நடக்கிற இடமே வந்து இந்தியா கிடையாது, இது உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் தான். இது வழக்கமாக நம்ம சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து உலகம் வந்து கைக்கு அடக்கமாக வந்துட்டதுனால எங்கேயோ மூலையில் இருந்தாலும், எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துக்க முடியும், இல்லை அங்கிருந்து தகவல்கள் பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கின்றதை மையப்படுத்துகிற மாதிரி ஃபேஸ்புக் மூலமாக த்ரிஷாவுடைய அண்ணன் மகளுக்கு ஃபேஸ்புக் மூலமாக வந்து அண்ணன் மகள் படிக்கிற ஒரு பள்ளியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அதில் வந்து அண்ணன் மகளோடு படிக்கிற இன்னொரு பொண்ணுக்கு அவள் தான் அழகில்லைன்னொடனே அண்ணன் மகளை த்ரிஷாவுடைய அண்ணன் மகளோட ஃபோட்டோவை வச்சு ஃபேக்காக ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுறா. அதன் மூலமாக தொடர்புகள் கிடைக்குது. ஒரு தவறான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வந்து அந்த பெண் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தான் செய்வது தவறுன்னு தெரியாமே அந்த பொண்ணு செஞ்சுட்டு இருக்கு. இது வந்து இந்த த்ரிஷாவுடைய அண்ணன் மகளுக்கு அந்த பாதகமாயிடும்னு சொல்லி தகவல் வந்தவொடனே பயந்து போய் அது யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக த்ரிஷா கிளம்புறாங்க. த்ரிஷா வந்து ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருக்காங்க, ஒரு போல்டான ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருக்காங்க. அதில் களமிறங்கி பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் இருக்கிற தொடர்புகள்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொடர்புகள் பக்கத்திலே இருக்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வான் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு தொடர்பை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த தொடர்பு அது யார் அப்படின்னு பார்க்க போனால் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த தொடர்பு கொள்கிறாரு, ஒரு சின்ன பையன். அவன் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிட்டு அவன் யாருன்ட்டு. ஆனால் த்ரிஷா கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெனக்கெடுதல் வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா த்ரிஷா வந்து அந்த ஃபேக் ஐடியில் தான் அந்த பெண் மாதிரி அந்த பையனோட வந்து தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மிகப்பெரிய தீவிரவாதியாக இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்காக இந்த பெண்ணை பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அண்ணன் பொண்ணை தானே மாட்டி விட்டுட்டோமேன்ற இதில் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவும் உஸ்பெகிஸ்தான் இங்கேருந்து போகிறாங்க கிளம்பி. அங்கே போய் அங்கே வந்து அந்த அண்ணன் மகளை வச்சு அந்த தீவிரவாதியை பிடிச்சாங்களா பிடிக்கலையா, அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்படி வந்து அந்த தீவிரவாதத்திற்கு அந்த மாதிரி உணர்வுள்ளவர்கள் அந்த வயசில் குறைந்த வயசுல எப்படி தீவிரவாதத்துக்கு போயிடுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னால் கூட, ஆக்ஷன் பிளாக்ல நிறைய விஷயங்கள் த்ரிஷா மிரட்டியிருந்தா கூட அதில் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு நம்ம இந்திய அமைச்சரே ஒருத்தர் தீவிரவாதிகளோடு உட்காந்து பேசுகிற மாதிரி காட்சிகள்லாம் வந்துற மாதிரி விஷயங்கள் செஞ்சால் கூட அது எதுவுமே அதை நோக்கி அந்த படம் நகரவே இல்லை. ஆனால் வித்தியாசமான களத்தில் வித்தியாசமான ஒரு விஷயத்தை செஞ்சு ஒரு திடுக்கு ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த படம் ராங்கி. ராங்கி அப்படின்னாவே கொஞ்சம் திமிர் பிடிச்சவள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு த்ரிஷா ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க. சரியான விதத்தில் தனக்கான கதையை சூஸ் பண்ணி ரொம்ப அழகாக த்ரிஷாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த படத்தை எடுத்திருக்கிறது வந்து லைகா நிறுவனம். அதனால தான் வந்து உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு இது வரைக்கும் பெரும்பாலும் நம்ம தமிழ் சினிமா போகாத ஒரு இடம், தமிழ் சினிமாவுடைய கேமரா தடம் பதிக்காத இடம், தமிழ் நடிகர்கள் அங்கெல்லாம் போய் யாருமே வந்து படம் பண்ணதே கிடையாது. ரொம்ப அழகான ஒரு நாடாக அது காட்டப்படுது. ஒளிப்பதிவு வந்து அவ்வளோ அழகாக சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்கும் ரொம்ப இருக்குது. அதில் வந்து நிஜ துப்பாக்கிகள், அந்த ஆயுதங்கள் எல்லாமே நிஜமான ஆயுதங்கள், அங்குள்ள மிலிட்ரி கிட்ட வந்து அவங்க வாங்கி பயன்படுத்தினதாக தகவல்லாம் சொன்னாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து எவ்வளவுதான் தீவிரவாதம், எவ்வளவுதான் வந்து போராளிகளாக, எவ்வளவுதான் வந்து அவங்க வந்து பயங்கரமான ஆட்களாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் இந்த கதையை கொண்டு போயிருக்கிறது தான் அந்த எங்கேயும் எப்போதும் சரவணனுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருக்குது. கதை கொடுத்து வந்து நம்ம பிரபல இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய கதையில தான் இது வந்து டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ இது வந்து புதுசா வித்தியாசமான படங்களை ரசிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த படத்திற்கு கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு 5-3. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.